பிரியன் சார் அவர் அந்த இதை ஆர்டிகிள் 200 பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்க்கட்டு, நாம் சொன்னதை அவர் சரிப்படுத்த வேண்டும். இப்பொழுது சற்று முன்னர் திமுகவினுடைய சார்பில் தங்கம் தென்னரசனுடைய அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அந்த அறிக்கையினூட அவர் மிக கவனமாக சொல்கின்றார், இது ரொம்ப ஒரு கடுமையான குற்றச்சாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? கமலயத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டியவர் ராஜ்பவனில் உட்கார்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அந்த பேட்டி காட்டுகிறது. இப்படி நிறைய கொடுத்திருக்கிறார். நாம் இதை சுருக்கினால் ஒரு 25 கேள்விகள் உண்டு. குஜராத்தில் நடந்த வன்முறைக்கு பின்பு அந்த அரசு எழுதி கொடுத்ததைத்தான் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் சொல்லுகின்ற போது இவர் எப்படி எங்களுடைய அதிகாரத்தில் உள்ளிட முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் சொல்கின்றார். எப்படி பார்க்கிறேன், தங்கம் தென்னரசு பதிலில் வந்து அந்த திராவிடம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒரு பதில் சொல்ல, திராவிடம் வந்து காலாவதி ஆகிவிட்டதுன்னு கவர்னர் சொல்கிறார் இல்லையா, அந்த விஷயத்துக்கு தங்கம் தென்னரசிட்ட பதில் இல்லை. பதில் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கா? பதில் இல்லை, அதுக்கு மட்டும் பதில் இல்லை, சார் மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்கார். சார், அதாவது அவர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்படுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு நம்ம பார்த்துட்டு வந்த கவர்னர்களுக்கும் இவருக்கும் வந்து நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒரு கவர்னர்னால் வந்து ஒரு குளோபட்டோரியல் அந்த போஸ்ட்டுக்கு ஏற்றபடி இருப்பார். அவர் ஒரு பட்டமளிப்பு விழாவில் பேசுவார், ஒரு ஃபங்க்ஷனில் பேசுவார், பாசிட்டிவாக பேசுவார், நாட்டு வளத்தை பற்றி பேசுவார், மக்கள் எப்படி இருக்கணுன்றத பற்றி பேசுவார். அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச கவர்னராக இருக்கார். ஆனால் இந்த கவர்னர் வந்து எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருக்கார். இவர் வந்து ஒரு திராவிடம் என்ற சொல்லுக்கு அதோட மூலம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாரு, அது தப்பாக சொல்கிறாரு. திருக்குறள் ஒரு ஆன்மீக நூல்றாரு, அது தப்பாக சொல்கிறாரு. சிவாஜி ஏன் இங்கே படையெடுத்து வந்தாலும் அந்த சரித்திரமும் அவருக்கு சரியாக தெரியல, அதுவும் தப்பாக சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஐஏஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மத்திய அரசு சொல்கிறது தான் கேட்கணும், மாநில அரசு சொல்கிறத கேட்கணும்னு தவறாக பாடம் எடுக்கிறாரு. தமிழ்நாடுன்னு அஃபிஷியலாக பேர் வச்சபோது தமிழகம் அப்படின்றாரு. அப்புறம் வந்து இது சனாதன நாடுன்றார், சனாதன தர்மன்றாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட மைண்ட் செட்டில் வந்து இங்கே புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறாரு. ஸோ இந்த இருக்கிற கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கிற நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க வெளியில். அதுவும் அதுலேருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் அரசியல் செய்கிறீங்க, ஏன் முக்கியமாக கொடுக்குற மசோதாக்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இப்போ விரிவாக 200 பற்றி பேசுனீங்க. நிறுத்தி வைப்பது, மசோதாக்களை நிறுத்தி வைப்பது என்பது எங்கேயுமே கிடையாது, அரசியல் சட்டத்திலே கிடையாது. கண்டிப்பாக நிறுத்தி வைப்பதே கிடையாது. ஒன்று, நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுங்க, இல்லை திருப்பி அனுப்புங்க, இல்லை சென்டருக்கு அனுப்புங்க. இந்த மூணு தவிர நிறுத்தி வைப்பதுன்னு கிடையாது. இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தெலுங்கானா விஷயம் வந்தபோது எவ்வளவு குயிக்காக வந்து நீங்கள் மசோதாக்களை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியுமோ, திருப்பி அனுப்ப முடியுமோ, உங்களுக்கு பிடிக்கலாம் திருப்பி அனுப்பணும் அனுப்பணும்னு சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் நிறுத்தி வைக்கிறதுன்ற விஷயங்கள் கிடையவே கிடையாது. 8 மசோதா நிறுத்தி வச்சிருக்கீடு. அந்த டிஸ்கிரீட்ரி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, எப்படி எடுத்துக்கிடலாம்? எல்லாரும் பேசும்போது சொல்கின்றார்கள் அவருக்கு டிஸ்கிரீட்ரி இருக்கின்றது, பவர் இருக்கின்றது. என்ன அர்த்தம் டிஸ்கிரிஷனரி பவர்? சில இடத்துல தான் சார் இருக்குது. அரசியல் சட்டம் 167 வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் பிஆர் அம்பேத்கர் என்ன தெரியுமா சொன்னார், கவர்னர் அண்டர் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் ஹிம்செல்ஃப். நல்லா கேட்டுக்கோங்க, கவர்னர் அண்டர் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் ஹிம்செல்ஃப். அவருக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கீழே அவரே டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் சம் டியூட்டீஸ் அப்படின்னு போட்டிருக்கார். அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் சம் டியூட்டீஸ் பவுண்ட் டு அக்செப்ட் ஒன்ஸ் அமைச்சரை, முதல்வர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை ரெக்கமெண்ட் பண்ணதை ஹீ இஸ் பவுண்ட் டு அக்செப்ட் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். இஸ் பவுண்ட் டு அக்செப்ட், அந்த வார்த்தை இருக்குது. இஸ் பவுண்ட் டு அந்த வார்த்தை இருக்கு. நீங்க அந்த உரையை எடுத்து பாருங்க, இஸ் பவுண்ட் டு அக்செப்ட் இருக்கு. அதனால இந்த கவர்னர் பண்றது முழுக முழுக்க அரசியல் சார். ஒரு ஆன்லைன் மசோதாவை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை கண்டம் பண்ணி தீர்மானம் போடுற அன்னைக்கு பாஸ் பண்றாரு ஒரு கவர்னர். அதனால வந்து இஸ் ஆல்மோஸ்ட் பிஹேவிங் லைக் எ பிஜேபி பார்ட்டி மேன். அதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் திராவிடம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், திராவிடம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் திராவிடம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. திராவிடம் என்றது 7ஆம் நூற்றாண்டு காலத்துலேருந்து திராவிடம்ன்ற பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும், நீங்கள் இதிலலாம் ஏன் தலையிடுறீங்க? உங்களுக்கு 8 மசோதா பெண்டிங்காக இருக்குது, நீங்கள் 17 மசோதா கையில் வச்சுருக்கதா தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடம்னா என்ன, உங்களுக்கு ஒரு தனி பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பாடமாக ஆரிய பாடமாக இருக்குது, இது திராவிட பாடம் உங்களுக்கு தனியாக எடுக்கணும் போல இருக்குது. நீங்கள் ஆரிய பாடத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு இங்கே திராவிட நாட்டில் வந்து உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு கவர்னர், உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய வேலை நீங்கள் செய்யணும். உங்கள் கான்ஸ்டியூஷனாக உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து திராவிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, சனாதனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து சிவாஜி பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் திருக்குறளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அதுவும் தப்பு தப்பாக பேசுறது. சரியாக பேசினாலும் பரவாயில்ல, திருக்குறள் உலக பொதுமுறை அதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு அதை புகழ்ந்து பேசினா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அதை ஒரு ஆன்மீக நூல் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் பற்றி ஆராய்ச்சி பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க, தமிழகத்தில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக,
நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி எவ்வளோ தூரம் இப்போ தான் வந்திருக்கீங்க, வந்து இப்போ தான் ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க, ரெண்டு வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க, பட் நீங்கள் ஏன் அரசியல் பண்ணுறீங்கன்றது நம்மளுடைய பாயிண்ட்டு. திராவிடம்னா என்ன, திராவிட சித்தாந்தம்னா என்ன, இந்த திராவிட மாடல் காலாவதி ஆகிடுச்சுன்னா காலாவதியான திராவிட மாடலை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, ஏன் பேசுகிறீங்க அதை பற்றி? ஒடி யூ பாதர், யூ சே இட் இஸ் எக்ஸ்பயர்ட், ஒடி யூ பாதர் அபவுட் இட்? எஸ் பேசுவோம்.